இன்னைக்கு நம்ம பார்க்க போறது துருவனோட மெமரி. அவன் ஃபர்ஸ்ட் கண்ணை திறந்து என்ன தான் பார்த்தான். ஸோ அந்த கிரெடிட்ஸ் எனக்கு தான் வரும். இதுதான் வந்துட்டு துருவனோட ஆல்பம். அதான் ஓப்பனிங். ஓப்பன் சீசே. எனக்கு இந்த ஃபோட்டோ பயங்கரமாக பிடிக்கும். பிகாஸ் வந்துட்டு நான் சொல்லி எடுத்தது, நான் துருவனுக்கு முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்த விஷயம் இதெல்லாம். நான் என்ன பண்ணியிருப்பேனோ அதை அப்படியே பண்ணியிருப்பான். நான் லைட்டாக சிரிச்சிருப்பேன், அதே மாதிரி சிரிச்சிருப்பேன். ஹாய் எல் மை செல்லக்குட்டீஸ். ஸோ வந்துட்டு மைனா விங்ஸ் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், மூணாவது தடவை சொல்கிறோம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ரொம்ப ஹாப்பி. ரெண்டு பேருக்கு வந்துட்டு நிறைய லவ் அண்ட் நிறைய சப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்கீங்க, அதுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னக்கா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லா முகரக்கட்டைகளையும் காமிச்சிட்டிங்க, நம்ம துருவனை காமிக்கவே மாட்டீங்களே, உங்கள் குழந்தைய காமிங்க, உங்கள் குட்டி எப்படி இருக்கான், குட்டி எப்படி இருக்கான் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் நிறைய விஷயம் சொல்கிறீங்க. ஸோ உங்களுக்காக தான் நான் வந்து அட்லீஸ்ட் நம்ம இதுவாது பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம யோகி கிட்ட வந்து நிறைய ரிக்வஸ்ட்லாம் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் துருவனை காமிக்க போகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது துருவனோட மெமரி. ஓகே, இப்போ வந்து நம்ம யோகிட்ட வந்துட்டு நம்ம வீடியோவில் பிளான் பண்ணல, பிளான் பண்ணாத மாதிரி ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன், டக்கு டக்கு நீ பதில் சொல்லணும். ஓகே, துருவன் எப்போ பிறந்தான்? செப்டம்பர் 5. என்ன டைமில் பிறந்தான்? 5:16. ஆ 5:16. 5:16க்கா? சரி ஓகே. அவனுடைய நட்சத்திரம், அவனுடைய ராசி என்ன? கும்ப மீன ராசி. இந்த கும்ப லக்னம். கும்ப லக்னமா? லக்னம். சரி ஓகே. ராசி நட்சத்திரமா? கும்ப லக்னம். ஓகே, நட்சத்திரம் மீன ராசி. என்ன கலர் நைட்டில வந்தேன்? ஒரு நிமிஷமா கேளு, கொஞ்சம் டைம் வேணும். 1, 2. ஒரு நிமிஷம். 3. கருப்பு கலர்ல பூ போட்டது இல்லையா? 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 என்ன ஏ, நீ எப்ப பாரு நைட்டில தாண்டி இருக்கு. எந்த நைட்டி அடி நான் சொல்றது? புது நைட்டி போட்டுட்டு வந்தேன். புது நைட்டி. புது நைட்டி தெரியலையே. அதுவும் தெரியலையா? ஏன் இப்படி பண்ற? நீ இப்ப என்ன லவ் பண்றதே இல்ல. ஒரு நிமிஷம் மக்களே, நான் லவ் பண்றது இல்லையா? நல்லா பாத்துக்குங்க. நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்து தம்பியை வந்து கையில் வாங்கியிருப்பில்ல, அப்போ என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தான்? செருப்பு பியும். அப்போலாம் ட்ரெஸ்ஸே போடலை, அப்படியே அம்மனப்போ தான் காமிச்சாங்க, அப்படியே தான் பார்த்தேன், உடனே ட்ரெஸ்ஸு போட்டிருந்தாங்க. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வந்து உன் கையில் அந்த குழந்தைய வந்து தூக்கி கொடுத்துருப்பாங்க, நீ என்ன ஃபீல் பண்ண? ஃபர்ஸ்ட் டைம் பாப்பா வாங்கினோடனே பயங்கர சிரிப்பு இருந்துச்சு என் முகத்தில். என்ன விஷயம்னா, அவன் ஃபஸ்ட்டு கண்ணை திறந்து என்ன தான் பார்த்தான். ஸோ அந்த கிரெடிட்ஸ் எனக்கு தான் வரும். ஸோ என்னை பார்த்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு அழுதான் பயங்கரமாக. ஸோ அப்போ அழுத உடனே எனக்கு வந்துட்டு ஆக்சுவலாக சிரிப்பு தான் அதிகமாக வந்துருச்சு. சிரிப்பு வந்த உடனே டாக்டர்ஸ் வந்துட்டு போங்க, வெளியே போங்க அப்படின்ட்டாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் பாப்பா கூட இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே இறங்கி வந்த உடனே தாழ்ன்னு கத்திக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு பசங்க எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன், ஏ எனக்கு பையன் பிறந்திருக்காடா அப்படின்ட்டு. ஸோ அந்த மூமெண்ட் வந்துட்டு மறக்கவே முடியாது. ஆக்சுவலாக அதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணல நாங்கள். ஸோ அந்த மூமெண்ட் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவை பார்த்து அடுத்த நிமிஷம் வந்துட்டு, நந்தினி எப்படி இருக்கா அப்படின்னு தான் நான் கேட்டேன் டாக்டர்கிட்ட. அதுக்கப்புறம் ஓகே ஃபைன், அவங்க வந்துட்டு நார்மலாக தான் இருக்காங்க. அடுத்த 10 நிமிஷத்துலேயே மேடம் எனக்கு வீடியோ கால் பண்ணிட்டாங்க. வீடியோ கால் பண்ணி, நல்லா இருக்கேன் பாப்பா, நல்லா இருக்கா பாத்தியா அப்படின்லாம் சொல்லி பேசினேன். எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. இன்ஜெக்ஷன் போட்டப்போ பாப்பா பார்த்ததுக்கப்புறம் கூட வந்து எனக்கு வந்து என்னென்னா, எப்போயாவது நான் தூங்குறதுக்குள்ளே நான் உன் முகத்தை பார்த்துட்டு, நீ குழந்தைய பார்த்துட்டியா, நீ எப்படி ஃபீல், உனக்கு எப்படி இருக்குது, அதெல்லாம் கேட்டுட்டு தான் என் கண்ணை மூடணும் அப்படின்னு நினச்சி தான் நான் அந்த வீடியோ காலே பண்ணேன். அது உனக்கு தெரியாது. தூங்கணும் தூங்கணும் லைக் அதுதான் நான் கண்ணை மூடணும்னா லைக் அதுதான் எனக்கு வேலை இருந்தால. ஸோ அது ஸோ அதுதான் வந்து எங்களுடைய ஃபஸ்ட்டு மூமெண்ட் செப்டம்பர் 5. இந்த செப்டம்பர் 5 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான விஷயம், நாங்கள் எதிர்பார்க்காத விஷயம். யோகியை வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மீட் பண்ண நாள் வந்து செப்டம்பர் 5. எஸ் நான் வந்து ஒரு செப்டம்பர் 5 அன்னைக்கு டீச்சர்ஸ் டே இல்லையா? ஆமாம். ஸோ நான் ஒரு ஸ்கூலில் போயிட்டு மீட் பண்ணிவிட்டு, நான் ஈவினிங் ரொம்ப அறக்க பறக்க வந்து
மீட் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த நாள் வந்து நல்ல ஞாபகத்தில் மைண்டில் ஏறிடுச்சு. ஸோ நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம், செப்டம்பர் 5 அன்னைக்கு துருவன் வந்து எங்கள் ரெண்டு பேருக்குமே கிஃப்டாக கிடச்சது. ஸோ இதுதான் எங்களுடைய ஃபஸ்ட்டு மெமரிஸ் துருவனுக்காக வந்த விஷயம். அண்ட் என்னுடைய ரத்தத்தில் ஊறின பாலில் வந்து செஞ்ச ஒரு விஷயத்தை வந்து உங்ககிட்ட நான் வந்து காமிக்க போகிறேன். அதாவது லிக்விட் பேர்ல் பிரஸ்ட் மில்க் ஜுவல்லரி அவங்க தான் வந்துட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுத்தது. ஸோ வந்து இதுதான் என்னுடைய செயினில் வந்து அழகாக போடுற மாதிரி தாய்ப்பாலில் வந்துட்டு அந்த பேர்ல்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி பாலில் வந்து பண்ணாங்க, கோல்டில் வந்துட்டு போட்டு கொக்கி மாதிரி கொடுத்து, இந்த செயினுக்காக கோல்டில் கொக்கி மாதிரி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு பிரேஸ்லெட்டில் வந்துட்டு பண்ணி கொடுத்தாங்க. இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து தாய்ப்பால் மிக்ஸ் பண்ணி தான் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்காக கொடுத்தாங்க, பட் நான் இதை அப்படியே வச்சுருக்கிறதுக்கு ரீசன் வந்துட்டு துருவனுக்காக, துருவன் இதை கையில் போடட்டும், நான் வந்துட்டு போடலை, நான் துருவனுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு அப்படியே வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம துருவனோட ஆல்பம் பார்க்க போகிறோம். அதோட அவுட்ரு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, வேற லெவலில் இருக்குல்ல அவுட்ரு. இருங்க, ஓப்பன். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு துருவனோட ஆல்பம். அதாவது நாங்கள் மூணு பேர் இருக்கிறது. அதாவது இது உள்ள பார்த்தீங்கன்னா நந்தினியோட பிஃபோர் ப்ரெக்னென்சி பிக்கும் ப்ளஸ் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி குழந்தையோடு நாங்கள் இருக்கிற விஷயம் வந்துட்டு இது பண்ணி கொடுத்தாங்க. இது பண்ணி கொடுத்தவங்க வந்து கியோ ஷாட்ஸ். அதாவது எப்படின்னா அவங்க ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி ஆகிட்டாங்க எங்களுக்கு. அவங்க ஆக்சுவலாக அவங்களுக்கே தெரியாது நாங்கள் யூடியூப்காக இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்ட்டு, பிகாஸ் ஆனால் அவங்களுடைய ப்ரொமோஷன் அப்படியே நம்மளுக்கு இன்ஸ்டாலே முடிஞ்சிருக்கும். இன்ஸ்டாவில் அவங்களுக்கு ஒரு ஃபோட்டோஸ் போட்டோம், அவ்வளோதான். அதுலேயுமே வந்துட்டு நிறைய போட வேணாம் அப்படின்ட்டு ஃபேமிலி சைட் சொன்னதுனால எங்களால் எதுவுமே பண்ண முடியல. அவங்களுக்கு சரி ஓகே ஒரு ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் போட்டிருப்போம் இன்ஸ்டாவில், அவ்வளோதான், அதுக்கு மேலே போட்டிருக்க மாட்டோம். பட் இதில் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஆமாம், இதில் நாங்கள் வந்து இன்ஸ்டாவில் போடாத நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இதான் ஓப்பனிங். எஸ் ஓப்பன் சீசே அப்படின்னு நினைக்காதீங்க, இங்கே பாருங்க. எஸ் பீயிங் ப்ரெக்னென்ட் மீன்ஸ் எவ்ரி டே இஸ் அனதர் க்ளோசர் டு மீட்டிங் த அதர் லவ் இன் மை லைஃப். இது அழகாக படிச்சுட்டா நான் மீனிங் என்னென்னு தெரியாது, அவ்வளோதான். ஆமாம், ஸோ இது வந்துட்டு நந்தினி வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பாருங்க வயிறு பார்த்தீங்களா. இப்போ பாருங்க இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன், இது எப்போ எடுத்தேன்னு சொல்லி பார்ப்போம். இது வந்துட்டு எப்பயோ எடுத்தோமா, அதை விடுமா. ஐயோ எல்லாத்தையும் அடுத்து பார்த்தீங்கன்னா நானும் நந்தினியும் அந்த ப்ரெக்னென்ட் டைமில் எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம். அடுத்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்னுடைய ஃபேவரட் பிக்ஸ் இதெல்லாம். ஆமாம், ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் சூப்பராக எடுத்தாங்க. நான் சும்மா மரத்தின் மர நிழலில் இருந்ததுனால அவர் என்னை பார்த்து ரசித்து கொண்டு இருக்கும் பொழுது ஃபோட்டோகிராஃபர் எடுத்து கேண்டிட் பிக். ஆமாம், இந்த பிக்கெல்லாம் எனக்கு வேறு லெவல். இந்த பிக்கெலாம் பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இது அவுட்ரு வேறு மாதிரி எடுத்துட்டாங்க, வேறு எங்கேயோ வந்துட்டு பாரிஸில் இருந்த மாதிரி இருக்குல்ல. நான் சொல்கிறது எந்த பாரிஸ்னு தெரியுது? ஆ தெரியுது, லண்டன் பாரிஸ். பைத்தியம், ஃப்ரான்ஸில் தான் பாரிஸ் இருக்குது. அப்படியா, சரி, ஏதோ ஒரு வெளியூரில் தானே இருக்குது. எனக்கு இந்த பிக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த விஷயம்லாம் ரொம்ப ரசித்து ரசித்து எடுத்த விஷயம். எனக்கு இந்த ஃபோட்டோ பயங்கரமாக பிடிக்கும், பிகாஸ் வந்துட்டு நாங்கள் சொல்லி எடுத்தது, நான் துருவனுக்கு முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்த விஷயம் இதெல்லாம். அண்ட் வந்துட்டு அப்போ நல்லாயிருக்கும்ல, நான் நல்லாயிருக்கேன் பயங்கரமாக. நீங்கள் இப்போ தான் ஒரு மாதிரி இழைச்சி போந்தா கோழி மாதிரி ஆகிட்டேன். நல்லா தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ இந்த காஸ்ட்யூம்ஸ்லாம் வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தது வந்து சிந்து. ஸோ அவங்களுமே நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஸோ அதுலேருந்து சரி, இங்கே பார்த்தீங்களா, இதான் நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோஸு. இது ஆஃப்டர் ப்ரெக்னென்சியோட ஃபோட்டோஸ். ஆனால் நிறைய பேர் என்ன தெரியுமா நினச்சிட்டாங்க, இது இப்படி எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து யாரோ ஒரு குழந்தைய தூக்கி பக்கத்தில் வச்சு. இதுதான் துருவன். துருவன் பிறந்து 16வது நாளோ 17வது நாளோல துருவன் வந்துட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ இது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா துருவனை வந்துட்டு கையில் வச்சுக்கிட்டு இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்தது. துருவன் அப்போ பாருங்கள் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா, எல்லாம் ஒல்லியாக இருக்கும். இந்த பிக்கு என்னோடய ஃபேவரெட் எதனால் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேனோ அதை அப்படியே பண்ணியிருப்பான். நான் லைட்டாக சிரிச்சிருப்பேன், அதே மாதிரி சிரிச்சிருப்பாங்க. அண்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அழகாக சிரிச்சிருக்கோம் துரு. ஸோ வந்துட்டு இதை அழகாக ரேப் பண்ணாங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ரேப் பண்ணும்போது நாங்கள் யோசித்தோம் அவனுக்கு கை கால் ஏதாவது வலிக்க போகுதுன்னு. அழகாக ரேப் பண்ணி குழந்தைய வந்துட்டு சிரிச்சு அழகாக சிரிச்சிருக்கு பார்த்தீங்களா, டைனோசர் முட்டைக்குள்ள தேட்டி பார்க்குற மாதிரி இருக்க பாரு. அண்டு வந்து இது வந்து என்னோடய கையில் வந்துட்டு அவன் ரெண்டு கையை வச்சு அப்படி உட்காந்துருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்த மேட்ரு. இதில் நான் பயந்துக்கிட்டே இருந்தேன், ஐயோ பாப்பாவுக்கு வலிக்க போதோ வலிக்க போதோன்ட்டு. ஆனால் சூப்பராக எடுத்தாங்க அவங்க. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு ராபிடோட முட்டை இருக்குல்ல, ராபிட்னா என்னன்னு தெரியும்ல, அணில்,
அடி பைத்தியம். முயல் முயலா சசா 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 முயலோட முட்டை அந்த அந்த விஷயத்தை சூப்பரா பண்ணிருந்தாங்க. ஆண்டி இதுதான் எங்களோட ஃபேவரட் பிக். இது ஃபேமிலி பிக். இந்த பிக்குக்கு ஒரு ஸ்டோரியே இருக்கு. பிகாஸ் என்ன, தம்பி வந்து தூக்கும்போது அப்ப வந்து சிரிக்கவே இல்லை. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எனி டைம் வந்து யோகி வயிற்றுக்குள்ள பாப்பா இருக்கும்போது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பான். இப்போ தம்பி உள்ள மூமெண்ட் கொடுத்துட்டே இருக்கும் தென்றல் வந்து தீண்டும் போது. ஸோ அந்த சாங் வந்து பாடும்போது நாங்கள் ரெண்டு பேருமே பாடும்போது இந்த சாங்ல சிரிச்சிட்டான். ஆக்சுவலி இதில் நான் ரொம்ப கியூட்டா இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். தேங்க்யூ. திருப்பிடலாம் பேஜ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு இப்போ மட்டும் இல்லை, சரி அப்போ மட்டும் இல்லை, இப்போவும் வந்துட்டு கையை எப்படி வச்சுக்கிட்டு தான் தூங்குறது, கையை மேலே வச்சுக்கிட்டு தூங்குறது. அதாவது அப்பா எப்படி தூங்கணும் அதே மாதிரி, நான் எப்படி தூங்குறனோ அதே மாதிரி தான் தூங்குறான். நாளும் அப்படி தான் தூங்குவான். நீயே பாரு, நான் வீடியோலாம் எடுத்திருக்கேன் அந்த ஃபோட்டோ. அதுக்கப்புறம் இது வந்துட்டு நாங்கள் கையில் வச்சுக்கிட்டு துருவனை வந்துட்டு இருக்கிற மாதிரி ஃபோட்டோ. அந்த மெமரிஸ் எல்லாமே வந்துட்டு மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இந்த ஆல்பம் பார்க்கும்போது. அதுக்கப்புறம் இது வந்துட்டு கை எப்படி வச்சுக்கிட்டு சார், இதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக எடுத்தாங்க. ஆக்சுவலாக எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இது லாஸ்ட்டாக எடுத்தாங்க. இதுவும் வந்து எங்களுடைய ஃபேவரட் பிக். ஏன்னா கான்ட்ராஸ்ட்டாக எல்லாருமே நாங்கள் ரெண்டு பேருமே டிசைட் பண்ணிட்டு இருந்தோம். ஐ மீன் நான் ப்ளூ அவன் ஒயிட்டு, பாப்பாவும் ஒரு மாதிரி ப்ளூ கலரில், ஸோ அந்த மாதிரி எடுத்தோம். அதுக்கப்புறம் இதோ இது வந்துட்டு அம்மாவும் பையனும் இருக்கிற ஃபோட்டோ. அதெல்லாம் என்னோட ஃபேவரட் பிக். எல்லாமே ஃபேவரட் பிக் தாம்மா. ஆமாப்பா, எதுவுமே வந்துட்டு ஆக்சுவலாக எடுத்ததே வந்துட்டு இவ்வளோதான். இந்த இந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான் எடுத்தோமே, வேறு எக்ஸ்ட்ரா எடுக்கவே இல்லை, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு துருவனோட ஃபோட்டோஸ் ஃபுல்லாக. ஸோ இதுதான் வந்து துருவனுக்காக நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணது. ஸோ இந்த மெமரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக துருவன் வந்து வளரும் போது அவனுக்கு அது பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் இது வந்துட்டு வெறும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் மட்டும்தான், இது பிறக்கும்போது எப்படி இருந்தான்றது மட்டும்தான். ஸோ அவனுக்கு வந்துட்டு வயசாக அதாவது ஒரு வயசு ரெண்டு வயசு அப்படின்லாம் வரும்போது மறுபடியும் நாங்கள் வந்துட்டு அதே மாதிரி எடுத்துக்கிட்டே இருப்போம் ஃபோட்டோஸு. அது எல்லாத்தையும் எடுத்து அவனுக்குன்னு ஒரு ரூம் செட் பண்ணி அவனுக்கு வந்துட்டு பிறந்தப்போ இப்படி தான் இருந்தான், ஒரு வயசில் இப்படி இருந்தான், ரெண்டு வயசில் அந்த சேஞ்ச் ஒரு தெரியும் இல்லை. குழந்தைங்க மாறுவாங்களே, ஃபேஸ்லாம் மாறும். இப்போ வந்துட்டு பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே இவ ஜாடை கொஞ்சம் இருக்கும் அப்படியே. இப்போ வந்துட்டு என்னோடய ஜாடையில் இருக்கான் கொஞ்சம். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மாறும் கொஞ்சம் கொஞ்சமாக. குழந்தைங்க முகம் மாறும்போது அதை அழகாக நம்ம பிடிச்சி அதை அவங்களுக்கு காமிக்கும்போது இன்னும் வந்துட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது அப்படின்ற விஷயம். பிகாஸ் நான் ஃபீல் பண்ணது, அதாவது எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லையே அப்படின்னு நிறைய வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். அந்த விஷயம் எங்கள் குழந்தைக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தோடு தான் அவனுக்கு ஒரு ஒரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்கோம். லாஸ்ட்டாக வந்து அவனுக்கு ஒரு மெமரிஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இந்த விஷயம். இது நான் ஆப்வியஸ்லி எடுக்க முடியாது, நீங்கள் வேணால் பக்கத்தில் வேணால் போய் பார்த்துட்டு வாங்க. இது வந்துட்டு துருவனோட கை கால் அந்த இம்ப்ரெஷன். ஆக்சுவலாக வந்துட்டு அவனோட கை கால் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற விஷயத்துக்காக எடுத்தது. அவங்க தான் வந்துட்டு பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுமே வந்துட்டு கோயம்புத்தூர் தானே, அவங்க கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்து எங்களுக்காக வந்துட்டு குழந்தையோட கால் கை எல்லாத்தையும் வந்துட்டு அச்சு எடுத்து அதுக்கப்புறம் போயிட்டு மறுபடியும் வந்துட்டு இது கொடுக்கறதுக்காக மறுபடியும் கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு இவ்வளோ அன்பை காமிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்கள் ரெண்டு பேரும். அந்த லவ் வந்து உங்ககிட்ட ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து இது பண்ணேன். ஸோ துருவனுக்காக இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு வாங்கின விஷயம், ஃபஸ்ட்டு மெமரிஸ் இது எல்லாமே வந்து இதுதான். இது நான் யோகி கிட்ட ஜென்ரலாக வந்து பேசிட்டு இருக்கும்போது எல்லாருமே பேபியை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன விஷயம்னா அது வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ வரைக்கும். ஸோ நாங்களும் நிறைய வீடியோஸ் ஆமாம் அது வந்து கண்ணு போடும், யூஸ்வலாகவே அது வந்து கண்ணு போடுற விஷயம்தான். அதனால வந்துட்டு நாங்கள் வந்துட்டு காமிக்காமல் இருக்கோம். துருவனோட ஃபஸ்ட்டு பர்த்டே வீடியோவை எல்லாரும் மேக்ஸிமம் அதாவது 100ல் ஒரு 90% வந்து வி பிளான் டு எக்ஸ்போஸ் டு யுவர் சைட். தேங்க்யூ. துருவனோட ஃபஸ்ட்டு பர்த்டேவை இப்போ காமிக்கிறாள் இல்லை, நான் உங்களுக்கு காமிக்கிற மக்களே. ஸோ பயப்படாதீங்க, கேமராமேன் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. அதனால் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாங்கள் இந்த வீடியோவில் எத்தனை வந்துட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்ற கண்டுபிடிக்கிறவங்களுக்கு கைத்தட்டல் கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் ஒரு 10 பேருக்கு நம்ம கமெண்ட் இது பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 10 பேருக்கு, ஃபர்ஸ்ட் 10 பேரோட என்ன ரொம்ப ஜாபாவது, ஃபர்ஸ்ட் 10 பேரோட பேரை மென்ஷன் பண்றோம் எத்தனை வந்துட்டேன்னு சொல்றவங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனா பட்டும் டட்டு போங்க. தேங்க் யூ. Bye! Bye.